ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பமான நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறையில இருந்து உதவியாளர் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தமிழ்நாடு அரசு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க அந்த தமிழ் வழி சான்றிதழ் முதல் பட்டதாரி சான்றிதழ் இது வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் கீழே லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் இருந்து உதவியாளர் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க அது நம்ம வீடியோ போடக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அடுத்த மாவட்டத்துக்கு அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு மாவட்டத்துக்கு அறிவிப்பு வந்திருக்கு அந்த வீடியோ செக் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு வீடியோ லிங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே அவைலபிளாக இருக்கும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூக இருந்து உதவியாளர் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அறிவிக்கக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக நலத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவியாளர் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே அவைலபிளாக இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் லெட்டரில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த அட்ரஸ்க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டு உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் ஃபோட்டோக்கு மேலே கொடுத்துருக்க ஃபார்மில் பாதி சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ மேலே பாது சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க இதெல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் சீட் போஸ்ட் கவரில் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தேவையான ஆவணங்கள் எல்லாமே எண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னு உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் இணைச்சிக்கலாம் தாராளமாக இணைச்சுகிட்டே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஃப்ரம் டூ அட்ரஸ் போட்டு ஸ்டாம்ப் போட்டி ஏ ஃபோர் சீட் போஸ்ட் கவரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதோடய குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு கல்லூரி எது முடிச்சிருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் டென்த் குவாலிஃபிகேஷனாக இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அதிலேயே அப்டேட் ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வேலைவாய்ப்பு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது டென்த் குவாலிஃபிகேஷன் முக்கியமாக அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக அந்த வேலை வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயது தலைவர்களும் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிகளுக்கு ஒன்ஸ் போய் நோட்டிபிகேஷனை செக் பண்ணி பார்த்துக்கோங்க செலெக்ஷன் ப்ராசிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ ப்ராசஸிங் நடக்கும் நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சேலரி டீடைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி பத்தாயிரம் பத்தாயிரூபா கொடுக்காங்க என்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழுக்க ஒரு அரசு வேலை இது வந்து பாத்தீங்கன்னா சேலரி இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா போக போக அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாங்கிற சாலரி உங்களுக்கு அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாயிரத்து எழுநூறு ரூபாய் சம்திங் பார்த்தீங்கன்னா வரும் போக போக இம்ப்ரூவ்மெண்ட் அலவெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு சூப்பரமான சேலரி காத்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுக்காங்க இது என்னிங் டேட் எப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த டேட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான நோட்டிபிகேஷன் இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக பாத்தீங்கன்னா இது வந்து அப்ளை பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு அறிவிப்பு வந்துட்டே இருக்கும் நீங்க என்ன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுமாரி அப்டேட் வந்தோம்னு பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சிக்கலாம் உடனே போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்